அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள் நம்ம அழகு ஒன்று தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள் அதில் பகுதி ஒன்று பார்த்தோம் அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது பகுதி ரெண்டு தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள் சொன்னோமா இல்லையா அதில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இவர் பேர் வந்து செண்பகராமன் அவங்களுடைய மீனாவினுடைய வகுப்புல வந்து செண்பகராமன் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு மாணவன் வந்து மாறுவன் போட்டுட்டு வந்தான் அவன் என்ன சொன்னான்னு சொல்லி பார்க்கலாமா மீனா நன்றாக சொன்னீர்கள் மேலும் நான் செண்பகராமன் பற்றி அறிந்து கொண்டேன் அம்மா செண்பகராமன் ஒருத்தர் இருக்கார்மா அவரும் விடுதலைக்காக போராடிய வீரர்மா அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற அம்மா தனது பள்ளி பருவத்தில் அவர் ஆங்கிலேய உயிரியலாளர் சர் வால்டர் ஸ்ட்ரீக்லேண்ட் என்பவரை சந்தித்தார் அவர் பள்ளி படிக்கிற ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஆங்கிலேய உயிரியலாளர் அப்படின்னு இந்த இந்த உயிரினங்களை பற்றி படிக்கக்கூடியவங்களுக்கு தான் உயிரியலாளர்னு பேர் அவர் பேர் வந்து சர் வால்டர் ஸ்ட்ரீக்லேண்ட் அவரை இவர் சந்தித்தார் அவர் செண்பகராமனை ஆஸ்திரியாவுக்கு அழைத்து சென்றார் அவர் தன்னோட வந்து ஆஸ்திரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் செண்பகராமன் ஆஸ்திரியாவில் தம் உயர்கல்வியை முடித்தார் பள்ளிப்ப பள்ளிப்படிப்பு முடித்த உடனேயே உயர்கல்விக்காக அவர் ஆஸ்திரியா போய் அங்கே அவர் உயர்கல்வியை முடித்தார் மீனா அவர் வெளிநாட்டில் வளர்ந்தவர் என்றாலும் நம் நாட்டின் மீது நாட்டு பற்று மிக்கவராக திகழ்ந்தார் செண்பகராமன் வந்து வெளிநாட்டில் வளர்ந்தார் ஆனால் நம் நாட்டின் மீது ரொம்ப நிறைய நாட்டுப்பற்று அதிகமாக அவர்கிட்ட இருந்தது அம்மா அது உண்மைதான் செண்பகராமன் சூரிச்சில் முதலாம் உலக போர் தொடங்குவதற்கு முன் சர்வதேச இந்திய சார்பு குழுவை நிறுவினார் நீ சொல்கிறது சரிதாம்மா செண்பகராமன் வந்து சூரிச்னு ஒரு இடம் அதில் முதலாம் உலக போர் வந்து தொடங்குவதற்கு முன்னாடி சர்வதேச இந்திய சார்பு குழுன்றதை ஒன்றை வந்து இவர் நிறுவினார் ஆப்கானிஸ்தானில் போரின் போது செண்பகராமன் தனது புரட்சிகர எண்ணங்களை தீவிரப்படுத்தினார் ஆப்கானிஸ்தானு ஒரு தேசம் அங்க வந்து போர் நடந்துட்டு இருக்குது அப்ப செண்பகராமன் என்ன பண்ணாரு தனது மனசுல உள்ள புரட்சிகர எண்ணத்தை புரட்சிகரமான எண்ணங்களை வந்து அவர் தீவிரப்படுத்தினாரு பெர்லினில் இருந்த இந்திய சுதந்திர குழுவிலும் சேர்ந்தார் அது மட்டும் இல்லாம பெர்லின்ற ஒரு தேசத்துல இருக்கிற இந்திய சுதந்திர குழு அதுலேயும் இவர் வந்து ஒரு உறுப்பினராக சேர்ந்தாரு மீனா இன்று பரவலாக அனைவராலும் பயன்படுத்தப்படும் ஹிந்த் என்ற வாசகத்தை அவர்தான் உருவாக்கினார் நம்ம கூட பாடல்லனாலும் சரி எதுனாலும் நம்ம ஜெயஹிந்த் சொல்கிறோமா இல்லையா அந்த ஜெயஹிந்த் என்ற வார்த்தையை நமக்கு சொல்லும் போது என்ன ஆகுது ஒரு வீர உணர்வு வருதா இல்லையா அறியாமே அந்த வார்த்தையை உருவாக்கினவர் வந்து செண்பகராமன் அப்படின்னு மீனா சொல்கிறா அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க ஆமா ஆம் நீ சொல்றது சரிதாம்மா ஒரு தடவை நம்ம சொல்லி பார்த்துக்கலாமா ஹிந்த் அடுத்தது பாருங்க மீனா என்ன சொல்றான்னு பார்க்கலாமா பின்னர் நான் சுப்பிரமணிய சிவா பற்றி அறிந்து கொண்டேன் அம்மா என் கிளாஸ்ல இன்னொரு மாணவன் வந்து சுப்பிரமணிய சிவா மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்தாம்மா அவன் அவன் வந்து சுப்பிரமணிய சிவாவை பற்றி அழகாக சொன்னாமான்னு சொல்லி சொல்றா அதுக்கு அம்மா அவர் சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமன்று அவர் வந்து விடுதலைக்காக பாடுபட்ட வீரர் போராட்ட வீரர் மட்டும் அல்லம்மா ஆக்கப்பூர்வமான எழுத்தாளரும் ஆவார் அவர் ஒரு சிறந்த எழுத்தாளருமா நிறைய படைப்புகள் அவரது நிறைய இருக்கு இவர் தான் சுப்பிரமணிய சிவா படத்தை பார்த்துக்கோங்க மீனா ஆம் அம்மா அம்மா நீங்க சொல்றது சரிதாம்மா அவர் திண்டுக்கல்லில் பிறந்தார் தமிழ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் அம்மா சுப்பிரமணிய சிவாவோட சொந்த ஊர் வந்து திண்டுக்கல்லுமா அவருக்கு தமிழ் மீது வந்து அவ்வளோ ஒரு அன்பு ஆர்வம் காதல் இதெல்லாம் அவர்கிட்ட இருந்தது தமிழ் மீது தீராத ஈர்ப்பு கொண்டிருந்தார் அவர் தமிழ் மீது ஒரு பற்று அவருக்கு எப்பவுமே இளமையிலேயே இருந்தது அப்படின்னு மீனா சொல்றா அம்மா சுப்பிரமணிய சிவா ஞானபானு என்ற மாத இதழை தொடங்கினார் அம்மா அவர் சிறந்த எழுத்தாளர்ன்றதுனால ஞானபானுன்ற ஒரு மாத இதழையும் அவர் தொடங்கினார் அவர் ராமானுஜ விஜயம் சங்கரா விஜயம் போன்ற பல புத்தகங்களை எழுதியுள்ளார் அவர் முக்கியமான ரெண்டு புத்தகங்களை எழுதியிருக்காரு அதனுடைய பேர் வந்து ராமானுஜ விஜயம் சங்கரா விஜயம் விஜயம்னா வருகைன்னு அர்த்தம் மீனா அவர் இளைஞர் பலரை அவர் இளைஞர் பலரை சுதந்திர இயக்கத்தில் சேர ஊக்கப்படுத்தினார் இளைஞர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தாதான் நம்ம ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நம்ம விடுதலையை பெற முடியும்னு சொல்லிட்டு இளைஞர்கள் பலரை வந்து இந்த சுதந்திர இயக்கத்துக்காக சேருங்கன்னு சொல்லி வீர உணர்ச்சியோடு சேருங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்தினார் இது ஆங்கிலேயர்களை கோபப்படுத்தது என்னடாது இந்த சுப்பிரமணிய சிவா வந்து வெளியில் இருந்துக்கிட்டு இந்த இளைஞர்களை எல்லாம் வந்து சுதந்திரத்துக்காக நமக்கு எதிராக வந்து சொல்லி கோபப்பட்டாங்க அவர்கள் அவரை சிறையில் அடைத்தனர் இவர் வெளியில இருந்தா நமக்கு ஆபத்துன்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாரு சுப்பிரமணிய சிவாவை சிறையில் அடைத்து பல துன்பங்கள் எல்லாம் கொடுத்தாங்க அவர் துன்பங்களையும் நிறைய அனுபவிச்சாரு அம்மா அவர் சிறையில் இருந்தபோதும் கூட சுதந்திர போராட்ட இயக்கத்தில் பங்கு கொண்டிருந்தார் அவர் வந்து சிறையில் இருக்கும்போது அங்கே சிறையில் இருந்த இளைஞர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு சுதந்திர போராட்ட இயக்கத்துலேயும் அங்கேயும் அவர் வந்து சும்மா இல்லாமல் அதுலேயும் பங்கு அவரோட பங்கு அதிகமாக இருந்தது ஒன்று மீனா கேட்குறா ஓ உண்மையாகவா அம்மா வெளியில் தான் அவர் வந்து ந ரொம்ப அவருடைய பங்கு முக்கியமாக இருந்தது அவர் சிறைக்குள்ளேயும் போய் இப்போ இயக்கத்தில் பங்கு கொண்டிருக்கிறாரா அம்மா ரொம்ப அதிசயமர்மா உண்மையாகவாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறா இந்த படத்தை பாருங்கள் நாம் அறிந்து கொள்வோம் சுப்பிரமணிய சிவா சுதந்திர போராட்டத்திற்காக வாவு சிதம்பரனாருடனும் மற்றும் சுப்பிரமணிய பாரதியுடனும் நெருக்கமாக பணியாற்றினார் நம்மளுடைய விடுதலை போராட்டத்திற்காக வாவு சிதம்பரனார் சுப்பிரமணிய பாரதி இவங்களோட வந்து ரொம்ப நெருக்கமாக வேலை செஞ்சவர் சுப்பிரமணிய சிவா திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தியாகி சுப்பிரமணியா சிவா மாளிகை என்று பெயரிடப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் இருக்குதுன்னு அவருடைய சொந்த ஊர் சொன்னா இல்லையா அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தியாகி சுப்பிரமணிய சிவா மாளிகைன்னு பெயரும் அதுக்கு சூட்டிருக்காங்கம்மா அடுத்தது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது திருப்பூர் குமரன் இவர் தான் திருப்பூர் குமரன் அதுக்கு அம்மா என்ன அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா திருப்பூர் குமரன் பற்றி அறிந்து கொண்டாயா அம்மா மீனா நீ வந்து திருப்பூர் குமரன் மாதிரி யாராவது மாறு வேஷம் போட்டுட்டு உங்கள் மாணவர்கள் வந்தாங்களா அவங்கள பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனா என்ன சொல்றா பார்க்கலாமா ஓ அறிந்து கொண்டேன் ஆமாம்மா திருப்பூர் குமரன் மாதிரி ஒரு மாணவன் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு வந்தாங்க வந்தாமா அந்த திருப்பூர் குமர குமரனை பத்தி கூட நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டம்மா அப்படின்னு சொல்லி சொல்றா அவர் திருப்பூரில் பிறந்தார் அவருடைய சொந்த ஊர் வந்து திருப்பூர் தம் இளம் வயதில் அவர் சுதந்திர இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டார் அவர் இளம் வயசுலேருந்தே மற்ற விடுதலை தலைவர்கள் தலைவர்களாக இருக்காங்க தானே அவங்களோட ஈடுபாட்டு அவங்க மீது கொண்ட ஈடுபாட்டுனால சின்ன வயசுலேருந்தே சுதந்திர இயக்கத்தில் வந்து தீவிரமாக ஈடுபட்டாரு அம்மா ஆம் மீனா மீனா நீ சொல்ற சரிதாம்மா அவர் தேசபந்து இளைஞர் சங்கம் என்பதனை தொடங்கினார் அவர் முக்கியமாக தேசபந்து இளைஞர் சங்கம்னு ஒன்று வந்து அவர் தொடங்கினார் அதில் முக்கிய அம்சம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா இது தமிழ்நாட்டின் இளைஞர் பலரை சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்க தூண்டியது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் எல்லாரையும் ஒரு சேர சேர்த்து சுதந்திர போராட்டத்தில் வாங்க விடுதலைக்காக போராடுங்க அப்படின்னு சொல்லி அந்த விடுதலை உணர்ச்சியை தூண்டி அவங்கள பங்கேற்க செய்தது மீனா என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா மீனா ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தின் போது அவர் இந்தியாவின் தேசிய கொடியை கையில் ஏந்தியபடியே இறந்தார் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க இவர் போராட்டத்தின் போது திருப்பூர் குமரன் வந்து கையில் நம்மளுடைய தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டு போராடினார் அப்போ அவங்க வந்து இந்த கையில் இருக்கிற தேசிய கொடியை வந்து அவர் வந்து பிடுங்கிட்டு ரொம்ப முயற்சி செஞ்சாங்க ஆனால் அவர்கள் வந்து என்ன பண்ணார் அந்த தேசிய கொடியை விடவே இல்லை அவங்க வந்து ரொம்ப அடி அடித்ததுனால அவரை வந்து தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டே அவர் இறந்துட்டார் எனவே அவர் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த திருப்பூர் குமரனுக்கு முன்னூறு பேருமா அவர் கொடியை காத்ததுனால கொடிக்காத்த குமரன் கூட சொல்லுவாங்க அதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டம்மா அப்படின்னு மீனா சொல்கிறார்மா சொல்வது சரிதான் அப்பா இவ்வளோ விஷயங்கள் சே உனக்கு தெரிஞ்சிருக்குமா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ம்மா அப்படின்னு அம்மா சொல்கிற மீனா தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி அறிந்த பிறகு நான் மிகவும் வியப்படைந்தேன் அம்மா இத்தனை பேர் விடுதலைக்காக போராடியிருக்காங்கம்மா இவங்களை பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வியப்பாகவும் இருக்குதுன்னு சொல்லி மீனா சொல்கிறா அதுக்கு அம்மா ஆம் இந்தியாவின் மீது அவர்கள் கொண்டிருந்த நாட்டு பற்றையும் பேட்ரியாட்டிசம் சொல்லுவோம் அதுக்கு சுதந்திரத்திற்கான அவர்களின் பங்களிப்பினையும் கான்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க ஒருபோதும் நம்மால் மறக்க முடியாது இந்திய விடுதலைக்காக தமிழ்நாட்டில் இந்த விடுதலைக்காக போராடிய வீரர்களுடைய நாட்டு பற்றையும் பங்களிப்பினையும் நம்மளால மறக்கவே முடியாது அதை எப்பயுமே நம்ம நினைவுல இருக்கிற மாதிரியே அவருடைய அவங்களுடைய பங்களிப்பு முக்கியமா இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க மீனா அவர்கள் நம்மை சிறந்த குடிமக்களாக இருந்து நம் நாட்டுக்கு சேவை செய்ய ஊக்கப்படுத்துகிறார்கள் அவங்க என்ன பண்றாங்க இந்த நான் நம்ம நாட்டினுடைய சிறந்த குடிமக்களாக இருந்து நம்ம நம்ம நாட்டுக்கு சேவை செய்ய நம்மளை ஊக்கப்படுத்துகிறாங்க நம் நாட்டுக்கு நம்மளை சேவை செய்யறதுக்கு ஊக்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி மீனா ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறா அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க உண்மைதான் அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக நீ சொல்கிறது சரிதாம்மா நீ சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அம்மாவும் சொல்கிற இந்த படத்தில் பாருங்கள் இவங்க வந்து நம்ம இத்தனை என்ன என்ன சொன்னேன் சுதந்திர போராட்ட வீரர்கள்னு சொன்னால் அதில் ஆண்களை பற்றி தான் பார்த்தோம் இப்போ இவங்க வந்து ஒரு பெண்மணி இவங்க என்ன வந்து இவங்க வந்து சாதிச்சிருக்காங்கன்னு சொல்லி இங்கே பார்க்கலாமா நாம் அறிந்து கொள்வோம் லட்சுமி சாகல் இந்திய சுதந்திர இயக்கத்தின் புரட்சியாளராகவும் இந்திய தேசிய இராணுவ அதிகா அதிகாரியாகவும் இருந்தார் இவங்க பேர் லட்சுமி சாகல் இந்திய சுதந்திர இயக்கத்தின் புரட்சியாளர் இவங்க இந்திய தேசிய இராணுவ அதிகாரியாகவும் இவங்க இருந்தாங்க எவ்வளோ ஒரு வீரமிக்க பெண்மணி இவங்களை பார்க்கும் போது நமக்கே வந்து ஒரு வீர உணர்வு வருது லட்சுமி சாகல் கேப்டன் லட்சுமி என்று அழைக்கப்படுகிறார் இவங்கள வந்து இந்த இராணுவத்தில் ஒரு சிறந்த அதிகாரியாக இருந்ததுனால இவங்களை வந்து கேப்டன் லட்சுமின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் கலை சொற்கள் இதில் முக்கியமான வார்த்தைகள்லாம் சொன்னது தானே அதுக்குரிய தமிழ் அர்த்தம் நான் சொல்கிறேன் கமமரேட் அப்படின்னா நினைவு கூறுதல் கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று மறுபடி இன்னொரு தர சொல்லட்டுமா கமமரேட் நினைவு கூறுதல் கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று இப்போ இந்த பாடத்துலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இந்திய விடுதலைக்காக தமிழ்நாட்டில் போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் நன்றி